ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர் சோட சோட ஃபுட்பால் நியூஸ் தான் பாக்க போறோம் டீடைல பார்க்கலாம் வாங்க ஸோ நம்ம இனிஷியலாக என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ அர்ஜென்டினா பார்த்தீங்கன்னா இந்தியா விசிட் பண்ண போறாங்கன்னு அந்த வருஷத்துல ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க அர்ஜென்டினா நேஷனல் ஃபுட்பால் டீம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை எஸ்பெஷலி கேரளாவை விசிட் பண்ண போகிறாங்க ஸோ அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்லி மேட்ச் நடக்க இருக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த டேட்டில் என்ன இன்ஃபர்மேஷன் இன்னும் கம்ப்ளீட்டாக கிடைக்கல பட் இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்லி மேட்சை இந்தியாவுக்கு எதிராக அர்ஜென்டினா ப்ளே பண்ண இருக்காங்க இந்தியாவில் எஸ்பெஷலி கேரளாவில் அப்படின்னு சொல்லலாம் இதுக்காக கேரளா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி க்ரோர்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் அதாவது மணி மணி ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லலாம் இந்த மேட்சை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு பக்கம் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் மறுபக்கம் இந்த காசை வச்சு நம்ம ஸ்டேடியமை பில்ட் பண்ணலாம் அப்படிலாம் எதனால் ஒரு ஃபுட்பால் அகாடமி ஃபுட்பால் டெவலப்மெண்ட்க்கு அந்த மணியை நம்ம ஸ்பென்ட் பண்ணலாம் இந்த அளவுக்கு நம்ம இதை கொண்டு வரதுக்கு பதிவு நம்ம இங்கே கிராஸ் ரூட்டை சரி இந்த ஃபுட்பால் கேமை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான டெவலப்மெண்ட் ஏரியாவை பற்றினா இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ற மாதிரி ஏகப்பட்ட தாட் மூவ் ஆகிட்டு இருக்குது உங்களோட தாட் சொல்லுங்கள் ஸோ இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் நடந்தாகணுமா இல்லை நம்ம இந்தியாவோட ஃபுட்பாலை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான மணியை ஸ்பென்ட் பண்ணணுமா உங்களோட தாட் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம் மியூச்சுவலாக பட்டட வைஸ் ஆகிட்டார் மும்பை சிட்டிலிருந்து மும்பை சிட்டின்னு ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணாலும் அவர் பற்றி நான் லீவ் பண்ணிட்டாரு அந்த வயசில் அவர் எந்த கிளப் மூவ் பண்ணியிருக்காரு அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஹைதராபாத் எஃப்சியில் ஒரு பக்கம் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் ஜோ நோவல்ஸ் இவரோட கேம் என்ன தான் ஏற்ற இந்த டிசர்வ் கிடைக்கலனாலும் அவரோட கேம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கோல் தான் வந்திருக்காது அந்த அளவுக்கு ஆனால் அவரோட கேம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே அஃபீஷலாக சொல்லிகிட்ருப்பார் ஸோ இன்ஸ்டாகிராம் மூலியமாக என்ன சொல்லியிருக்காருனா தேங்க்யூன்ற மாதிரி ஹைதராபாத்துக்கு சொல்லியிருப்பாரு ஸோ ஹைதராபாத்தோட என்னோட டைம் முடிவரை இருக்குது ஸோ நன்றின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்தது எனக்கு ரொம்ப 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 ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸை தந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதில் பார்த்து டீமே செதிட்டு வருது அந்த வயசில் இவரும் பாத்தீங்கன்னா நன்றி சொல்லிட்டு மூவ் ஆயிட்டாரு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் நான் ஸ்போர்ட்டிங் கிளப் முகதுமன் கிளப் பொறுத்த வரைக்கும் ஐ லீகில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க ஆல்ரெடி பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஸோ ஐஎஸ்எல் மூவ் பண்ணிவிட்டாங்க டாப்பில் ஃபினிஷ் பண்ணதுனால அது மட்டும் இல்லாமல் ஐ லீகை வின் பண்ணதுனால அந்த வருஷத்தில் முகதுமன் ஸ்போர்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டில் இருக்காங்க கண்டிப்பாக அவங்க வின் பண்ணி ஐஎஸ்எல் நுழைய தான் பார்ப்பாங்க அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிட்ஃபீல்டரை சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சாரி விங்கரை சைன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம் யார் அந்த விங்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட பேர் பார்த்தீங்கன்னா கோஸ்லவ் இவரோட வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசு அது ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லலாம் ரைட் விங்கர் ஸோ ரஷ்யாக்காக தன்னோட கேமை பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட அண்ட் டுவெண்ட்டி ஒன் இன்டர்நேஷனல் டீமுக்கு அவரோட கேமை ரெப்ரசென்ட் பண்ணிருக்காரு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு சொல்லலாம் ஏகப்பட்ட ட்ரோஃபீஸை கையில் வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லலாம் ஸோ போத் ரெண்டு விங்க்லேயும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்கு இவருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் முகம்மன் ஸ்போர்ட்டிங் கிளப் பார்த்தீங்கன்னா இவரை சேர்த்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக இன்னும் அவங்க டீமை ஸ்ட்ரெந்தன் படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ உங்களோட தாட்ஸ் சொல்லுங்கள் முகங்கன் ஸ்போர்ட்டிங் கிளப் அடுத்து ஐ லீக் சைடாக ஐஎஸ்எல் நுழைவாங்களா அதே மாதிரி ஐ ஐ ஐஎஸ்எல்ல லோல ஃபினிஷ் பண்ண டீம் ரிட்டன் ஐஎஸ் ஐ லீக்கு மூவ் பண்ணுவாங்களா உங்களோட தாட் சொல்லுங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா கொல்கத்தா டாபி ரொம்ப ரொம்ப சூப்பரான மேட்ச்னு சொல்லலாம் முகமன் அதாவது மோகன் முகான் சூப்பர் ஜெயின்ஸும் ஈஸ்ட் பெங்கால் எதிர்கொண்டிருப்பாங்க இந்த மேட்ச் தான் டிசைட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம் சூப்பர் கப்பில் எந்த டீம் செமிஃபைனல் குரூப் ஏல மூவ் பண்ணுறாங்கன்னு ஆல்ரெடி ஜம்ஷட்பூர் குரூப் பில மூவ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வரிசையில் முக்கியமான கிளாஸ் என்ன மோகன் முகன் சூப்பர் ஜெயின்ஸ் ஈஸ்ட் பெங்கால் மேட்சில் ஒன் த்ரீனு ஈஸ்ட் பெங்கால் சூப்பர் ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ இன்னைஸில் பார்த்தீங்கன்னா ஹெக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் மோகன் முகான் சூப்பர் ஜெயின்ஸ்க்காக ஸ்டோர் பண்ணியிருப்பார் அது ஈக்குவலைஸ் பண்ணியிருப்பார் செல்டன் செல்வா செகண்ட் ஆஃபில் நந்தகுமார் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பார் மோகன் முகன் சூப்பர் ஜெயின்ஸ் மேட்ச்னால் நந்தா இன்னும் பெட்டர் ஃபார்முக்கு வந்துடுறாருன்னு சொல்லலாம் அந்த வருஷத்தில் அவர் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பார் அவரோட அடிஷன் அது மட்டும் இல்லாமல் செல்டன் செல்வா இன்னொரு ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி கிட்டத்தட்ட ஸ்ட்ராங்காக த்ரீ ஒன்று வின் பண்ணியிருப்பாங்க மறுபக்கம் இந்த கேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த பெனால்ட்டி சுட்வர்ட் பெட்ரோஸ்க்கு கிடச்சிருக்கும் பட் அதை அவர் பார்த்தீங்கன்னா குயிக்காக எடுத்ததுனால இன்னொரு சான்ஸ் கொடுத்துருப்பாங்க பட் அதில் பார்த்தீங்கன்னா அவர் மிஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லலாம் மேபி அந்த கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் அதனால் ரிசல்ட்ஸ் மாறி இருக்குமா என்னன்னு தெரியல பட் மோகன்மகன் சூப்பர் ஜெயின்ஸை விழுத்திட்டாங்கன்னு சொல்லலாம் ஈஸ்ட் பெங்கால் ஆல்ரெடி கப்பில் குரூப் ஸ்டேஜில் வீழ்த்தினாங்க ஃபைனலில் தோத்துட்டாங்க பட் இதுக்கப்புறம் ஃபைனல் மோகன் வர முடியாது ஸோ நெக்ஸ்ட் ஈஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா குரூப் அதாவது செமிஃபைனல் ஒன்னில் பார்த்திங்கன்னா ஜம்ஷட்பூரை எதிர்கொள்ள போகிறாங்க ஸோ கண்டிப்பாக அந்த மேட்ச் இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஸோ ரீசெண்டாக ஏஎஃப்சி ஏஷியன் கப்பில் ஈராக் பார்த்தீங்கன்னா ஜப்பானை டூ ஒன்று வின் பண்ணியிருப்பாங்க ஒரு காலத்தில் இந்தியா பார்த்தீங்கன்னா இதே ஈராகை டூ டூன்னு ட்ரா பண்ணி பெனால்டி ஷூட்டர் வரையும் போய் கிட்டத்தட்ட அந்த மிஸ்டேக் மூலிமா நம்ம தோற்றுருப்போம் தவிர மற்றபடி ஈராகை ஃபைட் கொடுத்துருப்போம் அந்த ஈராக் நம்ம ஃபைட் பண்ண ஈராக் நம்மக்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஈராக் பார்த்தீங்கன்னா போய் ஜப்பானை வீழ்த்திருக்காங்க இதுலேருந்து தெரியுது ஸோ அந்த கேம் நம்மக்கிட்ட இருக்குது பட் அதை நம்ம ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுற நேரத்தில் அந்த லக்கும் சரி ஹார்ட் ஒர்க்கான அந்த டிசர்வ் கிடைக்காம போயிடுது பட் அப்கமிங் கிளாஸில் கண்டிப்பாக இந்தியன் டீம் வின் பண்ணுவாங்க அவங்களோட கேமை எஸ்பெஷலி ஃபேன்ஸ்க்கு காமிப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஈராக் டூ ஒன்னு ஜப்பானை விழுத்துனது அது மட்டும் இல்லாமல் நம்ம அதே டீம் கிட்ட ட்ரா பண்ணி போராடினது ஸோ அதை பற்றி உங்களோட தாட் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி நம்ம இருப்போம் ஜம்செட்பூரோட முக்கியமான பிளேயர் சாரி ஜம்ஷெட்பூர் அண்ட் மும்பை சிட்டியோட முக்கியமான பிளேயரான கிரெக் ஸ்டீவர்ட் மூவ் பண்ணிட்டார் எங்கே மூவ் பண்ணியிருக்காரு ஸ்காட்டிஷ் ஃபஸ்ட்டை லீக் டீமான கெல்மார் நாக் ஃபுட்பால் கிளப்புக்கு பார்த்தீங்கன்னா லீக் மூவ் பண்ணியிருக்காரு அந்த டீம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஃபோர்த்து பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸ்காட்டிஷ் ப்ரீமியர் லீக்ல அந்த டீம் பார்த்தீங்கன்னா இவரை சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோன்னா நம்ம இந்தியன் டீம் மொதல் மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அந்த வரிசையில் இந்த மேட்ச் உஸ்பெகிஸ்தான் மேட்சில் பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு பார்த்திங்கனா வந்து ரொம்ப ரொம்ப அந்த ஃபேன் கேம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்ன தான் தோல்வின்னு ஒன்று சந்திச்சாலும் அங்கே அந்தளவுக்கு ஃபேன்ஸ் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இந்தியன் டீம் அந்த ஃபேன்ஸ்க்கு ஏற்ற டிசர்வ் அப்கமிங் க்ளாஸ் சரியாக எதிராக கண்டிப்பாக அவங்களோட விக்ட்ரியை பதிப்பாங்க அந்த ஃபேன்ஸ்க்கு அதுக்கு ஏற்ற என்ஜாய்மெண்ட்டை தருவாங்க எதாவது ஸ்டேமேக்காக அதான் சொல்லியிருக்காரு நான் ரொம்ப ரொம்ப ஃபீலாக சேட் ஃபீலாக சேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த மேட்ச்சை வின் பண்ணி உங்களுக்கு அந்த ஹாப்பினஸை தருவோன்ற மாதிரி சொல்லியிருப்பார் நான் ரொம்ப ரொம்ப சேலாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் நம்ம எங்கேஸ் டீமே நெக்ஸ்ட் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சியோட ஸ்ட்ரைக்கர் கூட்டர்ஸ் மெயின் பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சி ஆஃபீஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க நன்றினு அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவரும் ஸ்காட்டிஷ் பிரீமியர் லீக் தான் மூவ் பண்ணியிருக்காரு டண்டி ஃபுட்பால் கிளப் அந்த டீம் பார்த்தீங்கன்னா கரெண்ட்டாக செவன்த் பொசிஷனில் இருக்காங்க அந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா கவுட்டர்ஸ் மெயின் மூவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் ஸோ உங்களோட தான் சொல்லுங்கள் இவர் மூவ் பண்ணதை பற்றி அண்ட் கிரிக்ஸ் சாரி கிரிக் ஸ்டீவர்ட்டோட மூவ் மூவ்மெண்ட்டை பற்றி உங்களோட தான் சொல்லுங்கள் கண்டிப்பாக கிரக்ஸ் ஸ்டீவர்ட்னு எடுத்து பார்த்தா கண்டிப்பாக ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் ஜம்ஷ்பூர்லேயும் சரி மும்பை சிட்டிலையும் சரி ஒன் ஆஃப் த சூப்பர் பிளேயர்னு சொல்லாம் ஏஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ரோல்லையும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது ரொம்ப ட்ரிக்கி பிளேயர்னு சொல்லலாம் ஈஸியாக ஒரு நேக்காக அப்படியே பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி வாங்கி தரதாக இருக்கட்டும் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்லாம் கிரிக் ஸ்டீவர்ட் உங்களோட தான் சொல்லுங்க அவர் ஸ்காட்டிஷ் மூவ் பண்ணுறதுக்கு இந்தியன் கிளப்பில் இதுக்கப்புறம் இல்லை போல் அப்படின்னு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ரஃபேல் சோபோஸ்கி ஸோ இவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போலாண்ட் மிட்ஃபீல்டுன்னு சொல்லலாம் ஸோ ஐஸ்வால் எஃப்சி பார்த்தீங்கன்னா இவரை சைன் பண்ணியிருப்பாங்க இவரோட வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஆகுது அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக ப்ளே பண்ணிட்டுருக்காரு போலாண்டுக்காக நைன் அதாவது அண்டர் நைன்டீன் டீமுக்காக தன்னோட கேமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு போத் ரெண்டு விங்லையும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ஸோ உங்களோட தாட் சொல்லுங்கள் ஸோ ஐஸ்வால் எஃப்சி இவரை சைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஐஸ்வால் எஃப்சியும் கிட்டத்தட்ட போராடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஐ லீக்ல ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கு ஸோ உங்களோட தான் சொல்லுங்கள் எந்த டீம் வந்து ஐஎஸ்எல் நுழைவாங்க அப்படின்னு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ இந்தியா ரீசெண்டாக உஸ்பெகிஸ்தான் தோத்த காரணத்தினால ஃபிஃபா ரேங்கிங்கில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் வந்திருப்பாங்க பட் இது முக்கியம் இல்லை பட் அங்கே நம்ம என்ன கேம் ஷோ பண்ணுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக இந்தியன் டீம் பார்த்திங்கன்னா அடுத்து வர மேட்ச் சிரியாக்கு எதிராக பார்த்தீங்கன்னா வின் பண்ணி அவங்களோட ஃபிஃபா ரேங்கிங்கை முன்னேற்றுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ உங்களோட தாட் சொல்லுங்கள் ஃபிஃபா ரேங்கிங்கில் மூவ் பண்ணுறது முக்கியமாக இல்லை கேம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்தியன் டீமுக்கு அப்படின்னு ஸோ ஆல்ரெடி சிரியாக்கு சிரியாக்கெதிராக பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான கேம் காத்துகிட்டு இருக்கு எல்லா ஃபேன்ஸும் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்காங்க தொடர் ரெண்டு தோல்வினால சிரியா கிட்ட ஒரு விக்டிரியை இந்தியன் டீம் பதிப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையில் இருக்காங்க